நமஸ்காரம் நாம விஷ்ணு ஆலயங்கள்ல பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிரா கருடன் சன்னதி ஏன் இருக்கு இந்த தென் எறைந்த திவ்ய தேசத்துல அதற்கு மாறா ஏன் நகர்ந்திருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த பதிவுல இது விஷ்ணு சகசநாமத்துல சாட்சி என்ற பதினைந்தாவது திருநாமமான சாக்சினே நமகன்றதோட சிறப்ப எடுத்து சொல்லக்கூடிய பதிவு வாங்கோ பார்க்கலாம் காலவர்ன்ற என்ற ஒரு முனிவர் அவர் திருமால் எழுந்தருளியிருக்கும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசிக்கணும் அப்படின்ற ஆவலோட வருட இருந்து புறப்பட்டார் வட இந்தியால உள்ள க்ஷேத்திரங்களை எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழகத்தில் உள்ள சேர சோழ பல்லவ திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ணார் நிறைவாக பாண்டிய நாட்டுக்கு வந்தார் பாண்டிய நாட்டுல திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள தென் திருப்பேரைன்னு அழைக்கப்படக்கூடிய திவ்ய தேசத்துக்கு வந்து அங்கு எழுந்தருளி இருக்கும் குழைக்காதுவள்ளி தாயாரையும் மகரன் நெடுங்குழைக்காதர் என்றழைக்கப்படும் எம்பெருமானையும் சேவித்தார் அந்த தென் திருப்பேரை அப்படின்ற பேரும் மகரன் நெடுங்குழைக்காதர் அப்படின்ற எம்பெருமானுக்கு அந்த பேரையும் பற்றி பார்க்கலாமா ஒரு சமயம் பூமி துர்வாசர் உபதேசம் பண்ண அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்து தவம் செய்து தாமரபரணியில மூழ்கி எழுந்திருக்கிற போது பெரிய மகர குண்டலங்கள் அதாவது மீன் போன்ற குண்டலங்களை பெற்றாள் அவள் ஸ்ரீபேரை என்ற திருநாமத்தையும் பெற்றாள் பங்குனி மாத பெற்ற மீன் உள்ள இந்த இரண்டு குண்டலங்களையும் பெருமாளுக்கு சமர்ப்பித்தாள் அதனால் பகவான் மகர நெடுங்குழை காதன் என்ற திருநாமத்தை பெற்றார் பூமாதேவி ஸ்ரீபேரை என்ற திருநாமம் பெற்றதால் இந்த தலத்திற்கு திருப்ப பேரை வந்தது இப்போ இந்த பதிவுக்குள்ள வரலாமா இந்த திருக்கோவில்ல கருடன் சன்னதி வழக்கத்துக்கு மாறாக இருப்பதை பார்த்தார் அந்த முனிவர் பொதுவா அனைத்து விஷ்ணு ஆலயங்களையும் பெருமாள் சன்னதிக்கு நேராதான் கருடன் சன்னதி இருக்கும் நாம அலங்காரம் செய்து கொண்டால் கண்ணாடியில் அழகு பார்ப்போம் எம்பெருமானை காட்டக்கூடிய கண்ணாடி வேதம் கருடனே அந்த வேதமாக வடிவெடுத்து இருப்பதால் கருடன் என்னும் கண்ணாடியில் அலங்கார பிரியனான பகவான் தினமும் அழகு பார்த்து கொள்கிறான் அதற்கு வசதியாகவே பெருமாள் சன்னதிக்கு நேராக கருடன் சன்னதி இருக்கும் ஆனால் இந்த தென் திருப்பேரை கோவில் மட்டும் இல்லாம கருடன் சற்றே விலகி பார்த்தார் காலவர் அவர் கருடாழ்வாரே அனைத்து பெருமாள் ஏன் இப்படி விலகி நிற்கிறீர்கள் அப்படின்னு காலவர் வினவினார் அதற்கு கருடர் இந்த திவ்ய தேசத்தை மங்களா சாசனம் செய்த நம்மாழ்வார் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கார் அதுல உங்களுடைய கேள்விக்கான விடை இருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த பாடல் வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளை குழா விளையாட்டு ஒளியும் அரா திருப்பேரையில் சேர்வன் நானே இந்த ஊர்ல உள்ள சிறுவர்கள் சமஸ்கிருத வேதமும் தமிழ் வேதமுமான ஆழ்வார்கள் பாசுரங்களும் கற்றவர்கள் அவர்கள் தினந்தோறும் இந்த கோவில் வாசல்ல நின்னு சடுகுடு விளையாடுவார்கள் ஆனா சடுகுடு விளையாடுற போது மூச்சை அடக்கி கொள்ள சடுகுடு சடுகுடு அப்படின்னோ கபடி கபடின் முணுமுணுக்காம வேத மந்திரங்களையே முணுமுணுத்து கொண்டு விளையாடுவார்களாம் கோவில் வாசல்ல அவர்கள் விளையாடுற அந்த காட்சியையும் அவர்கள் முணுமுணுப்பு ஒளியையும் இடைவிடாது கண்டு கேட்டு ரசிக்க வேண்டும் என்று இந்த மகர காதரான எம்பெருமான் விரும்புகிறான் அதனாலதான் அவன் அக்காட்சியை நன்கு காண்பதற்கு வழிவிட்டுவிட்டு நான் விலகி நிற்கிறேன் என்று சொன்னார் கருடன் மேலும் உலக வாழ்க்கை என்பதே எம்பெருமானின் விளையாட்டுதான் நம்மை விளையாட்டு வீரர்களாக்கி அதில் விளையாடச் செய்துள்ளான் எம்பெருமான் அவன் சாட்சியாக பார்வையாளனாக இருந்து நாம் எப்படி விளையாடிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறான் வாழ்க்கை என்ற விளையாட்டை வெறும் விளையாட்டு என எண்ணி அலட்சியமாக வாழாமல் அந்த வாழ்க்கை விளையாட்டுக்குரிய விதிகளின்படி சட்ட திட்டங்களின்படி ஒழுங்கின்படி நாம் வாழ்ந்தோமானால் பார்வையாளனான எம்பெருமான் மகிழ்வான் என்று கூறினார் கருடன் இப்படி வாழ்க்கை என்னும் விளையாட்டில் நம்மை ஈடுபடுத்தி அவன் இட்ட விதிகளின்படி நாம் அதை விளையாடுகிறோமா என மேலிருந்து சாட்சி போல பார்வையிடும் எம்பெருமான் சாக்ஷி என்று அழைக்கப்படுகிறான் அதுவே விஷ்ணு சகசு நாமத்துடைய பதினைந்தாவது திருநாமம் சாட்சினே நமக அப்படின்னு தினமும் சொல்லி வரும் சிறுவர்களும் சிறுமிகளும் எதிர்காலத்தில் சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் விளங்கி நம் தேசத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்பது உறுதி நாமும் சாட்சினே நமக அப்படின்ற அந்த பகவானுடைய திருநாமத்தை சொல்லி அவன் அருளுக்கு பாத்திரமாவோம் இந்த சேனலில் விஷ்ணு நாமத்தின் ஒரு ஒரு ஸ்லோகமும் பொருளுடன் வந்து கொண்டிருக்கிறது பல ஆன்மீக பதிவுகளும் வந்து கொண்டிருக்கிறது பார்த்து பயன்பெறவும் நன்றி வணக்கம்